வெல்கம் டு மோட்டிவேஷன் செல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யார் வந்து கனடா நாட்டுக்கு போக எலிஜிபிள் இல்லை, தகுதி இல்லை. ஸோ இந்தந்த குவாலிஃபிகேஷன், இந்தந்த தகுதி இல்லைன்னா கண்டிப்பாக கனடா நாட்டுக்கு போக முடியாது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எலிஜிபிலிட்டி, அதாவது தகுதி இல்லாமல், இல்லைனா அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோ இல்லை அந்த வயசு ஃபேக்டரோ, அதெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, காசை வந்து ஏமாந்துருப்பீங்க, நிறைய பேர் ஏமாற்றிட்டும் இருக்கிறாங்க. ஸோ மக்கள்கிட்ட அவேர்னஸை க்ரியேட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அந்த அதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும், இல்லைனா டிப்ளமோ ஹோல்டராக இருக்கணும். நான் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கனடா ஜாபுக்கோ இல்லை கனடா விசாவுக்கோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. டிப்ளமோ நீங்கள் டென்த்து முடித்து நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். டுவெல்த்து முடிச்சு பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். டுவெல்த்து முடிச்சு டிகிரி முடிச்சுக்கிறீங்க அப்படின்னா எலிஜிபிள். டென்த்து முடிச்சு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கிறீங்கனாலும் எலிஜிபிள் தான் கனடாவுக்கு போகிறதுக்கு. ஈவன் நீங்கள் கரஸ்பாண்டனில் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ப்ளஸ் டூ, டுவெல்த்து முடித்து நீங்கள் கரஸ்பாண்டனில் ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு யூனிவர்சிட்டி, சென்னை யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே, ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள் தான். கரஸ்பாண்டனில், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே நீங்களும் எலிஜிபிள் தான் கனடாவுக்கு போகிறதுக்கு. ஸோ வந்து மெயின் வந்து அதுதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர். நீங்கள் வந்து 45 வயசுக்கு மேலே இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அப்ளை பண்ண முடியாது. உங்களோட நீங்கள் கனடா போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஜீரோ, நல், நில், அவ்வளோதான். உங்களால் கண்டிப்பாக அப்ளையே பண்ண முடியாது, நீங்கள் போகவும் முடியாது. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா கிரிமினல் ரெக்கார்ட். உங்கள் மேலே எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இல்லை, என் மேலே எந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் எதுவுமே இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் போக முடியும். உங்கள் மேலே எந்த கேஸும் பெண்டிங் இருக்கக்கூடாது. ஸோ அந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஏற்கனவே உங்கள் மேலே எஃப்ஐஆரோ மற்ற விஷயங்களோ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நாலாவது, லோ சிஆர்எஸ் ஸ்கோர். நிறைய பேர் வந்து கிராஜுவேட் முடிச்சிருப்பீங்க, ஏஜ் பார்த்திங்கன்னா 40 அந்த மாதிரி, 35 மேலே அப்படி இருக்கும்போது உங்களுக்கான சிஆர்எஸ் ஸ்கோர் வந்து குறையும். அதாவது 100க்கு 67 மார்க் நீங்கள் எடுக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட டிகிரி, மற்றது உங்களோட ஏஜ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட அடாப்டபிலிட்டி. ஸோ இது எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கான சிஆர்எஸ் ஸ்கோர் வந்து தராங்க. அந்த ஃபேக்டரில் பார்க்கும்போது நீங்கள் லோ சிஆர்எஸ் ஸ்கோர், 67க்கு கம்மியாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகவே முடியாது. ஸோ இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கனடாவுக்கு அப்ளை பண்ணவும் முடியாது, கண்டிப்பாக போகவும் முடியாது. நிறைய ஃபேக் கன்சல்டன்சிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் யாராக இருந்தாலும் கனடாவுக்கு அமைச்சிருவோம், டூரிஸ்ட் விசாவில் அமைச்சு நாங்கள் வேலை வாங்கி கொடுப்போன்றாங்க. அந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. கனடா கவர்மெண்ட்டு வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டு, அதாவது ரொம்ப வெளிப்படைத்தன்மையான கவர்மெண்ட்டு. ஸோ அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து ஊக்குவிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் 100,000 கொடுங்க, 200,000 கொடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. 100,000 2,00,000 வாங்குவாங்க, அதை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட் மற்ற விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி. ஸோ அந்த காசு ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு ரீஃபண்டாக கொடுப்பாங்க, ஒரு 6 மந்த் கழிச்சு இல்லை ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, எப்படி எப்படிலாம் போகலாம் கனடாக்குள்ளே, எப்படி எப்படிலாம் போய் அங்கே வந்து பிஆர் வாங்கி செட்டில் ஆகலான்ற வீடியோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். ஸோ அந்த இமிக்ரேஷன் எப்படி எப்படி என்னென்ன இமிக்ரேஷன் இருக்குதோ அதுவும் போடுறேன். ஸோ அதை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சியோ இல்லை மற்ற விஷயங்களோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியாது கனடா நாட்டில் போயிட்டு. ஸோ இங்கே இருக்கிற எந்த கன்சல்டன்சியும் உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக உங்களுக்கு ஆதரவாக வந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அதனால் எந்த கன்சல்டன்சியும் நம்பாதீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நான் ஒர்க்குக்காக போக போகிறேன், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக போக போகிறேன், இல்லை ஒரு டூரிஸ்டாவாக போக போகிறேன் அப்படின்னா, ஸோ ரொம்ப ஜென்யூனாக இருக்கிறவங்கள பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கான்சர்ஸ்னு சொல்லிட்டு, சென்னையில் பச்சாபஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் விஎல்சிசின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு மேலே இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில், அவங்க அங்கே வந்து நல்லா பண்ணுறாங்க. உங்களை வந்து ரொம்ப எஜுகேட் பண்ணுவாங்க, உங்களை என்ன எதுன்னு சொல்லாமல் ஏமாற்றாமல், மற்றபடி உங்களை ஃபேக்கான விஷயங்கள் எதுவும் சொல்லாமல் உங்களுக்கு கரெக்டான விஷயங்களை சொல்லுவாங்க, கரெக்டான கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட கன்சல்டன்சி டீட்டெயில்ஸு, இந்த இமிக்ரேஷன் டீட்டெயில்ஸும் நான் அனுப்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அந்த கண்ட்ரியை கூகுளில் டைப் பண்ணி இமிக்ரேஷன் டைப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கனடாவுக்கு போனோன்னா கனடா இமிக்ரேஷன்,
இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நாட்டுக்கு போனோன்னா அந்த நாடு பேரை டைப் பண்ணி இமிக்ரேஷன் டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மொத்த டீட்டெயிலும் வந்துடும். அப்படி தெரியாதவங்க கண்டிப்பாக யூடியூப்ஸில் வீடியோ தேடுங்க. நிறைய பேர் வீடியோ இதை பற்றி போட்டுக்கிறாங்க. இதை பற்றி நிறைய சர்ச் பண்ணு, நிறைய சர்ச் பண்ணி நிறைய இது பண்ணிங்க. நீங்கள் போகிற நீங்கள் கொடுக்குற காசுக்கு நீங்கள் தான் முதலாளி. ஸோ அதனால் வந்து காசை வந்து இழந்துடாதீங்க. உங்களோட பல நாள் உழைப்பு கஷ்டம் இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட காசு இருக்குது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஏமாத்துறவங்கள நம்பி இது பண்ணாதீங்க. ரொம்ப ஜெனுவினாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே போயிடலாம். நார்மலாக நீங்கள் ஒரு டிகிரி, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, ஐஎல்டிஎஸில் 6+ ஸ்கோரு, இல்லை 6 மார்க் இருந்தால் கூட 6 மார்க்கு, உங்கள் மேலே எந்த போலீஸ் ரெக்கார்டும் இல்லைன்னா ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணி போகலாம். கிட்டத்தட்ட 75,000-80,000 ரூபாய் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு பிஆர் கிடச்சிடும், உங்களுக்கு ஜாபும் கிடச்சிடும். ஜாப் போர்ட்டலில் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி இல்லைனாக்கா பிஎன்பின்னு சொல்லுவாங்க, ப்ரொவின்ஷியல் நாமினல் ப்ரோக்ராம், அதுலேயே உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்கான ஆளுங்கிட்டலாம் போய் நம்பி காசை தொலைக்காதீங்கன்றது தான் நான் என்னோடய ரெக்வஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் கனடாவுக்கு போகணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, யாரெல்லாம் இப்படி எப்படி போகலான்னு, யாரெல்லாம் போகவே முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லலை. ஸோ அதனால் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக எங்களோட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. எங்களோட சேனல் வர வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும், அப்டேட் வேணும்னா கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.